கிரிக் டிவி ஃபார் யூ பார்த்து கொண்டிருக்கும் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ் ஐபிஎல் ஆரம்பிச்சு நல்லாவே சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டு இருக்கு. இந்த மாதம் ஃபுல்லாக ஐபிஎல்ல போயிடும், மேவும் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஐபிஎல்ல போயிடும். பட் ஜூன் அப்படின்னு வர்றப்போ தான் நமக்கு மறுபடியும் பேக் டு தி இன்டர்நேஷனல் கிரிக்கெட். ஸோ ஆப்வியஸ்லி வந்து நிறையா மேட்சஸ் வந்து T20 வேர்ல்டு கப்புக்கு முன்னாடியே வந்து இந்தியா விளையாட போகிறாங்க. சவுத் ஆப்பிரிக்கா டூர் ஒன்று இருக்கு, அதுக்கப்புறம் அயர்லாந்து டூர் ஒன்று இருக்கு. அதுதான் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன், யார் கேப்டனாக இருப்பா அண்ட் எந்தெந்த பிளேயர்ஸ் வந்து அங்கே போவாங்க நேற்று வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. சோ எங்கங்க எப்பப்ப மேட்சஸ் நடக்க போகுது அப்படிங்கறத வந்து நான் வந்து சொல்லிக்கிறேன். இந்த அஞ்சு மேட்சுமே வந்து பாத்தீங்க அப்படினா ஈவினிங் 7 மணிக்கு தான் வந்து ஆரம்பிக்க போகுது. ஓகே, சோ ஜூன் 9ஆம் தேதி தர்ஸ்டே ஒரு மேட்ச், ஜூன் 12ஆம் தேதி சண்டே ஒரு மேட்ச், ஜூன் 14ஆம் தேதி டியூஸ்டே ஒரு மேட்ச், ஜூன் 17ஆம் தேதி ஃப்ரைடே ஒரு மேட்ச், ஜூன் 19ஆம் தேதி சண்டே ஒரு மேட்ச். எஸ், அஞ்சு T20யுமே அந்த ஜூன் 9ல ஆரம்பிச்சு 19 வரைக்கும் அப்படியே நடக்குது. ஓகே, சோ எந்தெந்த ஸ்டேடியம்ல அப்படினு பாத்தீங்கனா, ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து அருண் ஜெட்லி ஸ்டேடியம் டெல்லியில நடக்குது, ரெண்டாவது மேட்ச் வந்து பராபதி ஸ்டேடியம் கட்டாக்ல நடக்குது, மூணாவது ஸ்டேடியம் டாக்டர் ஒய்எஸ் ராஜசேகர ரெட்டி SCDVDCA கிரிக்கெட் ஸ்டேடியம் விசாகப்பட்டினம், விசாகப்பட்டினத்தில் உள்ள ராஜசேகர ரெட்டி ஸ்டேடியம்ல நடக்குது, அவ்வளவுதான். அடுத்து சௌராஷ்டிரா கிரிக்கெட் அசோசியேஷன் ஸ்டேடியம் ராஜ்கோட்ல ஒரு மேட்ச் நடக்குது, அண்ட் சின்னசாமியில வந்து பாத்தீங்க அப்படின்னா பெங்களூர்ல ஒரு மேட்ச் வந்து நடக்குது. இதுல ஒரு சில கிரவுண்ட்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா உண்மையிலுமே இதை வந்து கேட்டு வாங்கியிருக்காங்க அப்படின்னு தான் வந்து சொல்ல முடியும். ஏன்னா நீங்க பெரிய பெரிய இடத்துல ஐபிஎல் நடத்துறீங்க, பெரிய பெரிய இடத்துல இம்பார்ட்டன்ட் மேட்சஸ் நடத்துறீங்க. எங்களை மாதிரி சின்ன சின்ன ஸ்டேடியம்லயும் ஒரு சில மேட்சஸ் நடத்தினாதான் எங்களுக்குன்னு ஒரு ரெவன்யூ வரும், எங்க போர்டையும் கொஞ்சம் கவனிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ராஜ்கோட் விசாகப்பட்டினம்லாம் கேட்டதுனால அவங்க எல்லாருக்குமே இந்த ஒரு ஆஃபர் வந்து பாத்தீங்கன்னா பிசிசிஐ வந்து கொடுத்துருக்காங்க. கண்டிப்பா இது மாதிரி தான் இருக்கணும், ஏன்னா எல்லா மேட்சுமே ஒரு ஈடன் கார்டனு, மும்பை, மகாராஷ்டிரா, இப்ப புதுசா அந்த குஜராத் வேற லிஸ்ட்ல ஆட் ஆயிருக்கு, அண்ட் சேப்பாக் ஆல்சோ, அதுவும் ஒரு பெரிய இதுதான். ஸோ இப்படியே போயிட்டு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து கட்டுப்படி ஆகாது. எல்லா போர்டும் பெரிய ஆளா ஆகணும் தான் யோசிப்பாங்க, எல்லா போர்டுகிட்டையும் காசு வேணும், அதே நேரத்தில் அவங்களோட கிரிக்கெட்டையும் கொஞ்சம் அவங்க விளையாடுற பசங்க கிரிக்கெட்டையும் கொஞ்சம் பார்க்கணும் இல்லையா, அதனால வந்து இது வந்து நடத்துறாங்க. பட் எனக்கு தெரிஞ்சு இது மாதிரி சின்ன சின்ன ஸ்டேடியமை இது மாதிரி இன்க்ளூட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் ஐபிஎல் குள்ளேயும் கொண்டு வந்தாங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் தான் நான் யோசிக்கிறேன். பார்ப்போம், அதெல்லாம் இன் ஃபியூச்சர் அவங்க யோசிப்பாங்க. இப்போ இதுதான் வந்து நடக்க போகுது. ஸோ அஞ்சு T20 வெறித்தனமாக இருக்கும், கண்டிப்பாக ஐபிஎல்ல நல்லா பண்ணுற பிளேயர்ஸுக்கு வந்து அங்கே ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்ட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா என்ன பண்ணணும் தெரியுங்களா, லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் டு நம்மளோட கிரிக் டிவி ஃபார் யூ.